பிடியதன் ஒரு உமை குலமிகே கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகன பதிவர அருளினன் மிகு கொணை வடிவினற்பயில் வழி வளமுற இறையே வேல் வேல் முருகா வெற்றி வேல் வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இறைவனுடைய அனுக்கிறது இருந்தால் போதும், நம்ம எல்லா காரியத்தையும் வெற்றி கொள்வோம். நம்மளுக்குள்ள ஒரு உறுதியான சிந்தனைகள், எத்தனையோ விதமான கலக்கங்கள் இருந்தாலும் இதையும் தாண்டி வருவேன், இதையும் என்னை கடந்து போகும், நிச்சயம் வெற்றி பெறுவேங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா போதும், அத்தனை விஷயங்களும் நமக்கு பெருசாக தெரியாது. வாரியார் சுவாமிகள் எப்பவுமே சொல்லுவார், ஒரு கல் இருந்தது அந்த கல்லை ரொம்ப பக்கத்தில் வச்சு பார்த்தோம்னா அது ரொம்ப பெரிய பாறாங்கல்லாக தெரியும், அதுவே அதை தூரத்தில் வச்சு பார்த்தா அந்த பெரிய பாறாங்கல் கூட ஒரு சின்ன பொடிக்கல்லாக தெரியும்னு சொல்லுவேன். அந்த மாதிரி தான் நம்ம பார்க்கக்கூடிய விதம், எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயத்தை பொறுத்து அந்த அத்தனையும் நம்மளுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லி. சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கினவங்க, அவங்க சொன்ன ஒரு அற்புதமான விஷயம், அவங்க டெல்லியிலேருந்து பேசுகிறாங்க. அப்போ அவங்க சொன்ன ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், சார் நான் வந்து யதார்த்தமாக மனசில் போட்டு ஒரு எங்கள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனையை போட்டு ஒரு குழப்பம் குழப்பின்ண்டே இருந்தேன். எப்போவுமே நான் சாதாரணமாக எனக்கு சந்திராஷ்டமமோ இல்லை ஏதோ ஒரு நாள்னால் எனக்கு மனசு கஷ்டமாக இருந்தால் யார்ட்டையும் பேச மாட்டேன், உட்காந்து செல்ஃபோன் எடுத்து பார்த்துட்டே இருப்பேன். அப்போ செல்ஃபோன் எடுத்து பார்த்துட்டே இருக்கும்போது அந்த இடத்துல எனக்கு ஒரு 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 எங்கள் எங்கள் இதுக்குள்ளே ஒரு குரூப் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஒரு குரூப் இருக்குது, அந்த குரூப்பில் இப்படி தட்டி பார்த்தேன். இப்படி தட்டி பார்க்கும்பொழுது மன கஷ்டங்கள் போக்க இந்த மந்திரம்னு சொல்லி ரொம்ப அழகாக அவங்களோடது ஆன்மீக தகவலில் பார்த்தேன். ஆன்மீக தகவலில் பார்த்துட்டு என்னுடைய அப்போதைக்கு இருந்த விஷயத்தை நீங்கள் அழகாக ஆன்மீக தகவலில் சொல்லியிருந்தேன் சார். எவ்வளோ கோயின்சிடென்ட் ஆச்சு தெரியுமா, உண்மையாக சொல்கிறேன். எனக்கு அந்த சிந்தனை இன்றைக்கு வரைக்கும் எப்படி தான் அது எனக்கு கிடச்சிது. இப்போ பாருங்கோ, என் மனசு சங்கடப்படுறேன், இறைவன் எப்படி அனுப்புகிறாங்க பாருங்கள். அப்போ அதுலேருந்து உங்கள் நிகழ்ச்சியை நான் தவறாமல் பார்ப்பேன் சார். அதே மாதிரி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், தினம் 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 நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரத்தையும் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தையும் ரொம்ப அழகாக கடைபிடிப்போம். அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது, யூனிக்காக இருக்குது சார், ரொம்ப அழகாக யூனிக்காக இருக்குது. இதுக்கு மேலே என்னோடய வார்த்தையே கிடையாதுன்னு சொன்னால், இதுவே நம்ம மாணவர்கள், அதாவது நம்ம அஸ்ட்ராலஜி கிளாஸஸ், 10 days கிளாஸஸ் வந்து படிக்கிறாங்க. நிறையா பேர் என்ரோல் பண்ணியிருக்கீங்க. இந்த என்ரோல் பண்ணாதவங்க சீக்கிரம் பண்ணிக்கோங்க. ஏன்னா வேதாந்த கிளாஸ் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான வகுப்புகள், நமக்கு இந்த காலகட்டத்தை பயன்படுத்திட்டோம்னு நிச்சயம் வெற்றி ஆகும்னு சொல்லலாம். நிறையா பேர் அவங்களும் சொல்லியிருக்காங்க சார், ரொம்ப அற்புதமான வகுப்பாக இருந்திருக்கு, நாங்கள் 4 பேருக்கு ப்ரெடிக்ஷன் சொல்லும்போது அது பெரிய மாற்றத்தை கொடுக்கறது சார்ன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி லைஃப்பில் நிறையா கற்றுக்கொள்ளது, அறிந்தது கையளவு, அறியாது உலகளவுன்னு சொல்லுவாங்க. அந்த அத்தனை விஷயங்களும் நம்ம ஆன்மீகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தினம் தினம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நேற்று நான் ஒரு கேள்வி கேட்டேன், ஆன்மீக கேள்வி, அதற்குண்டான பதில், அதாவது சுந்தரானந்தருடைய ஜீவ சமாதி, சுந்தரானந்தருடைய சித்தர், சுந்தரானந்த சித்தருடைய ஜீவ சமாதி எங்கே இருக்குது அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். நிறையா பேர் ரொம்ப அழகாக கமெண்ட்ஸ் பாக்ஸில் போட்டிருந்தேலே, சுந்தரானந்தர் அதாவது 18 சித்தர்களில் வல்லப சித்தர்னு சொல்லக்கூடியவர் சுந்தரானந்தர், அவருடைய ஜீவ சமாதி இருந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயில். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சுந்தரானந்தருடைய ஜீவ சமாதி இருக்குது. அங்கே போய் உட்காந்து தியானம் பண்ணி பாருங்கள், ஒரு 27 விளக்கேற்றின்னு உட்காந்து தியானம் பண்ணி பாருங்கள், நெய் தீபம் ஏற்றி, அவ்வளவு அற்புதமான பலன்கள் கொடுக்குறதா இருந்துருக்கும். மனசில் அவ்வளோ அமைதியாக இருக்கும், அந்த சித்தர் பேசுவார் மனசுக்குள்ளே, அந்த அளவுக்கு வல்லப சித்தர், இந்த வல்லப சித்தருக்கு அவ்வளோ விசேஷங்கள். ஆக இன்றைய ஆன்மீக கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகிஷன் அப்படின்னு ஒரு அரக்கன் இருந்தால் அவனை வதம் பண்ண தெய்வம், அந்த அம்பாளுக்கு அந்த மகிஷனுடைய பேர்லேயே உண்டு, அது தேவியோடைய பெயர் என்ன. இப்போ மகிஷங்கிற அரக்கனை வதம் பண்ண இந்த தேவியினுடைய பெயர் என்ன, இன்றைக்கி உண்டான ஆன்மீக கேள்வி இதுதான். ஸோ ஆக கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க, நாளைக்கு இதற்குண்டான பதில்களை நம்ம பார்க்க போகிறோம். சரி, இன்றைய பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு 2 நண்பர்கள், இந்த 2 நண்பர்கள் சின்னதுலேருந்தே படிச்சுட்டு வரா, சின்னதுலேருந்தே 2 பேரும் ஒரே ஸ்கூலில் இருந்துட்டுருக்கா, அதே மாதிரி பார்த்துட்டேல்னா டியூஷன் சென்டர் ஒரே மாதிரி இருந்துட்டுருப்பா, அதே மாதிரி நன்னா 2 பேரும் படிக்கிறா, நல்லா பாஸ் ஆகிறாங்க, நல்லா முன்னேறுறாங்க, 2 பேருக்குமே திருமணம் ஆகிறது,
ஒரு வருஷம் 1.5 வருஷம் கால கட்டத்திலே ரெண்டு பேருக்குமே திருமணம் ஆகிறது இவங்க ஒரு இடத்துல ப்ளேஸ் ஆகறாங்க அதாவது இவங்க ஒரு வேலையில ப்ளேஸ் ஆகறாங்க அதே மாதிரி இவங்களும் ஒரு வேலையில ப்ளேஸ் ஆகறாங்க அதுல அந்த ஒரு நபர் என்ன அப்படினு கேட்டிட்டீங்கனா லைஃப்ல வந்து நல்ல சம்பாத்தியம் நல்ல சம்பாத்தியம் வாங்கிட்டு இருக்கா நல்ல முன்னேற்றம் வந்துருக்கு நிறைய சம்பாத்தியம் வந்துருக்கு அப்ப இவர் சொன்னாராம் பத்தியா எனக்கு சம்பாத்தியம் அதிகம் பத்தியா அப்படினு சொன்னா ரொம்ப சந்தோஷம் உனக்கு நீ நல்லா லைஃப்ல நல்லா இருக்கணும் நான் வேண்டிக்கிறேன் ஏனா என்னோட நண்பர்னு சொல்லிட்டான் அந்த சம்பாத்தியம் கம்மியா வாங்கிட்டு இருந்தான் அந்த சம்பாத்தியத்தில அவன் குடும்பத்தையும் நடத்து குழந்தையையும் நடத்திட்டு இருந்தான் கொஞ்ச நாள் கழிச்சு தான் அந்த வேலை வாய்ப்புகள்ல ஒரு முடக்கம் வரும்போது பார்த்துட்டேலாம் அந்த முடக்கம் வரும்போது இந்த நல்லா சம்பாத்தியம் பண்ணிட்டு இருந்தவன் இந்த நண்பருக்கு ஃபோன் பண்ணி டே எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா என்ன எனக்கு வந்து பண கஷ்டங்கள் ஏற்படுறது யாராவது இருந்தா ஹெல்ப் பண்ண முடியுமா பாவம் உன்கிட்ட கேட்க முடியாது நீ தான் என்னோட சம்பளம் கம்மியா வாங்குறியே நீ எப்படி உன்கிட்ட கேட்க முடியாது யாராவது இருந்தா கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்ல ஏனா வேலை வாய்ப்பு பாதிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லும்போது இல்ல இல்ல உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படினாராம் எனக்கு இந்த அமௌண்ட் வேணுமே சரி நான் ஒன்னு பண்றேன் இதோட டபுளா உனக்கு போடுறேன் உனக்கு எப்ப கிடைக்குதோ தா அப்படினு சொன்னானே உனக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா இது நான் உன்னோட சம்பளம் வாங்குறேன் நம்ம ரெண்டு பேரும் வாழ்க்கையில தெரியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது ஆனா எனக்கு சம்பாத்தியம் அதிகம்தான் ஆனா கஷ்டம்னு வரும்போது நான் நினைச்சேன் நானே இந்த கஷ்டப்படுறேன்னு நீ எவ்வளவு சிரமப்படுவேன்னு நினைச்சேன் ஆனா உங்ககிட்ட மட்டும் எப்படி பணம் இருக்கு அப்படினு சொல்லும்போது அவர் சொன்னாராம் இல்ல எனக்கு சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா ஒரு விஷயத்தை பழக்கி விடுவாங்க எங்க அப்பா ஒரு விஷயத்தை பழக்கி விடுவாங்க என்ன சம்பாதிச்சாலும் தேவையான விஷயத்துக்கு செலவு பண்ணி சேமிக்க கூடிய பழக்கத்தை எனக்குள்ள கொண்டு வந்தாங்க என்னமோ தெரியல அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் அந்த சேமிப்பு 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 நான் குழந்தையா இருக்கும்போது கூடடா சின்ன அழகான உண்டியல் வச்சு அதுல காசு போடுவோம் உனக்கே தெரியுமே அதுக்கப்புறம் எப்படி 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 பழகி 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 அதுக்கப்புறம் சேமிப்பு திட்டம் அப்படி ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா சேர்ந்து நான் சேமிக்க ஆரம்பிச்சிருந்தேன் அப்போ சேமித்ததுலேருந்து இன்னைய வரைக்கும் நான் அப்படியே சேமிச்சுட்டு இருந்தேன் அது எனக்கு ஒரு பெரிய பலனை கொடுத்தது நீ யதார்த்தமாக என்ன பண்ண சம்பாதிச்ச செலவு பண்ணுவேன் என்றைக்கும் நம்ம சம்பாதிக்க முடியுங்கிற ஒரு எண்ணத்தோடு இருந்துட்டேன் அதுதான் அப்படி இருக்குது வேற ஒன்றும் கிடையாது நீ ஒன்றும் கவலைப்படாதேன்னு சொன்னால் இந்த நிறையா சம்பாத்தியம் வாங்கின உடனே உணர்ந்தாராம் சேமிப்பு அப்படிங்கிறது வாழ்க்கைக்கு எவ்வளோ முக்கியம் சம்பாத்தியம் இன்னைக்கு இவருக்கு கம்மியாக இருக்கும் நாளைக்கு உயர்வாக இருக்கும் அது முக்கியம் கிடையாது எங்கே செலவு பண்ண எங்கே செலவு பண்ணக்கூடாது நம்ம குழந்தைகளுக்கு என்ன முக்கியமாக கற்றுத்தரணும் ஆஹா நம்ம ரொம்ப லேவிஷாக செலவு பண்ணுறத நம்ம குழந்தைகளுக்கும் பழக்கி கொடுத்துட்டோம் இனிமே அது பண்ணக்கூடாது சேமிப்பு என்பது முக்கியம் அதனால தான் அந்த காலத்தில் நவராத்திரியில் கொழு பொம்மை வைக்கிற இடத்துல உண்டியில் கொண்டு போய் வைக்கிறத நம்ம பார்த்துருப்போம் இல்லையா குழந்தைகளுக்கு அம்மா அப்பா என்ன பண்ணுவா சின்ன மண்ணுண்டியில் வச்சு அதில் போடுறத பார்த்துட்டு இருப்போம் ஆக சேமிப்புங்கிறது வாழ்க்கைக்கு என்றைக்கும் கை கொடுக்கக்கூடியது நம்ம இரண்டு கால்களில் மூணாவது காலாக அதை நினச்சிக்கணும் இந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து இந்த குட்டி கதை நமக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் நம்ம வீட்டில் நம்ம குழந்தைகளுக்கும் அதை பழக்கி விடுவோம் பின்னாடி அவங்களுக்கு ஒரு பெரிய பயனுள்ளதாக இருந்துருக்குன்னு சொல்லி சரி இன்றைக்கி இந்த குட்டி கதை உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் சரி இன்றைக்கி நாளுக்குண்டான சிறப்புகளை பற்றி பார்த்துடுவோம் 20/7/2020 சார்வரி வருஷம் ஆடி மாதம் 5ஆம் திருநாள் திங்கக்கிழமை இன்றைய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் இன்றைய திதி அமாவாசை சந்திராஷ்டம நட்சத்திரம் மூலம் பூராடம் தனுர் ராசி நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை இன்னைக்கு சர்வ அமாவாசை இந்த அமாவாசை இன்னைக்கு பெரியவங்கள்லாம் ஸ்ராத்த காரியங்கள் பண்ணுறவா அதே மாதிரி பெரியவங்களுக்கு தர்ப்பண காரியங்கள் பண்ணுறவாள்லாம் ஸ்ரத்தையோடு ரொம்ப அழகாக பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் பெரியவங்களுடைய பூர்ணமான அனுகிரகம் நமக்கு நிச்சயம் கிடைக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த அமாவாசை அன்னைக்கு நம்ம திருஷ்டிகள் குழந்தைகளுக்கு எடுக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் 2. 3வது விஷயம் பார்த்துட்டேன்னா இன்னைக்கு புனர்பூச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம் அதுவும் ரொம்ப உன்னதமான நட்சத்திரம் புனர்பூசத்தன்னைக்கு ராமபிரானை வேண்டிக்கிறது உன்னத பலன்களை கொடுக்கும் ராம 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 அப்படின்னு ராம ஸ்மரணம் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் எல்லா பாபங்களையும் போகும்னு சொல்லி காஞ்சி மகா பெரியவா சொல்லியிருக்காரு உண்மைதான் ராமநாமம் சொன்னோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பூர்வோக்தமமாக இருக்கக்கூடிய எல்லா பாபங்களும் போகும் அதனால் இன்னைக்கு புனர்பூச நட்சத்திரத்துக்கு ராமநாமத்தை சொல்லிக்கிறது உன்னத பலன்கள் கொடுக்கும் இன்னைக்கு நட்சத்திர பிறந்த நாள் கொண்டாடுறா தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவர்களுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு சரி இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம் 12 ராசிக்கு உண்டான பலாபலன்கள் இதோ பார்க்க போறோம் அதாவது இந்தந்த நேரத்தில் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக கணிச்சு நம்ம சொல்லிட்டு இருக்கோம்
சரி இன்னைக்கு எப்படி இருக்கும் மேஷ ராசிக்கு பார்க்க போறோம் தனம் உண்டு நிறைய விஷயங்களை பார்த்துட்டே அப்படினு சொன்னா உங்களுக்கு பண வரவை வந்திருதுனா ரொம்ப சந்தோஷம் பா முடியவே இல்ல அப்ப பண வரவு இல்லன்னு அர்த்தம் ஏதோ நீங்க நினைச்சது நடக்கல அதான் டென்ஷன் இருந்திருக்கும் அதுக்கு அப்புறம் எல்லாமே சால்வ் ஆகும் சரியா பணலிருந்து 2 மணிக்குள்ள நீங்க ஏதாவது ஒரு காரியத்தை நினைச்சு ரொம்ப அழகா திட்டம் போட்டல்னா சக்சஸ் ஆகிறதுக்குனான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பிட்டு நிறைய நபர்கள்ட்ட பேசுவேல் அவளை பார்த்து சரி இந்த மாதிரி நம்ம பண்ணணும்ப்பா அழகா பண்ணிருக்கா பாரு இந்த மாதிரி நம்மளும் முன்னேறணும் நம்மளும் இந்த மாதிரி மாறணும் சில பேர் பார்த்துட்டேன்னா அவளுக்குள்ளான பர்சனாலிட்டி இதை மாத்திக்கணும் நம்ம வந்து இனிமே இப்படி தான் இருக்கணும் இந்த மாதிரி உடை உடுத்தணும் இந்த மாதிரி பேசணும் இந்த மாதிரி செயல்படுத்தணும் நம்மளை நம்மளே மாத்திக்கணும் அப்பதான் எல்லாமே மாறும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில கொண்டு வருவேல் நிச்சயம் அது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும் இன்னைக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு அது பலன் கொடுக்கக்கூடியதாகவும் இருந்துருக்கும் ரொம்ப நாள இந்த நபர்கிட்ட நம்ம சொல்லணும் பேசணும்னு நினைச்சிருந்ததோ அவளே உங்களை கூப்பிட்டு பேசும்போது பெரிய ஆச்சரியம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிறம் பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடு ரிஷபராசி என்பர்களே நிறைய எதிர்ப்புகள்லாம் இருக்கும் அந்த எதிர்ப்புகள்லாம் தாண்டி 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 வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருந்துருக்கு ரொம்ப அழகாக கணக்கு போட்டு இது இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் ரொம்ப அழகாக ஸ்கெடியூல் போடுவில்லை ஆனால் அதுலேருந்து டக்குன்னு மாறிடும் ஒரு காரியம் தட்டி போயிடுத்து நேரம் கழிஞ்சிச்சுனாலே ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடிய நாளாக இந்த தினம் உண்டு அதே மாதிரி அந்த டென்ஷன் ஆகிறதுக்கு உண்டானதெல்லாம் பார்த்துட்டோம்னா காலையில் 6 to 8 மணிக்குள்ளே இருக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி மாலை பார்த்தீங்கன்னா 4 to 6 மணிக்குள்ளே இருக்கக்கூடியதாக இருக்கும் ரிஷபராசி என்பர்களுக்கு எல்லா காரியங்களும் சிறப்பாக நடக்கும் அந்த சிறப்பாக நடக்கிறதுக்கு முன்னாடி சில டென்ஷன்கள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த காரியங்கள் சிறப்பாக நடக்கக்கூடியதாக இருந்துருக்கும் குழந்தைகள் வழியில் தாயார் வழியில் அதே மாதிரி தங்கை வழியில் அக்கா வழியில் மனைவியின் வழியில் பெண்கள் வழியில் உங்களுக்கு நல்ல செய்திகள் ஆண்களுக்கு உண்டு அதே மாதிரி பெண்களுக்கு பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு விஷயம் நம்ம படாப்பட்டு எல்லா காரியத்தையும் பண்ணுறோம் சே கெட்ட பேர் வந்துடுறது என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிப்பில் இன்னைக்கு அப்படி இருக்காது உங்களுக்கு நல்ல பெயர்கள் உண்டு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிறம் பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடு ரிஷபராசி அன்பர்களே மிதுனராசி நேயர்களே வெற்றி உண்டு கவலை வேண்டாம் மனசில் இருக்கக்கூடிய காரியங்கள் நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும் மனசில் ரொம்ப நாள் இருக்கக்கூடிய யோசனை சரி என்ன பண்ணுறது யோசிச்சுன்றதால் நிச்சயம் உங்களுக்கு சாதகமாக ஒரு திருமண காரியங்கள் கைகூடும் ரொம்ப நாளாக திருமண விஷயத்துக்காக மன சங்கடப்பட்டு இருந்தவாளுக்கு நிச்சயம் உங்களுக்கு கை கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பிறர் மூலியமாக காரியத்தை சாதிப்பில் பணம் பொருளாதாரம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கக்கூடிய தொழிலை பண்ணுங்கள் நிச்சயம் சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்னி தினத்தில் 8 to 10 மணிக்குள்ளே யோசிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும் தந்தையார் தாயார் வாட்ட நான் பேசவே இல்லை சார் 10 நாளாக கோச்சுன்னு இருந்தேன் அப்படின்னு சொன்ன விஷயம் திருப்பி ஒற்றுமையாக பேசுவேல் அதுமாதிரி நண்பர்கள்ட்ட பேச திருப்பி ஒற்றுமையாக பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பிரிந்தவா ஒன்று சேருவா இது போன்ற நல்ல செய்திகள் நடக்கக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N7 நிறம் 5 வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு மிதுனராசி என்பர்களே கடகராசி என்பர்களே எத்தனையோ கவலைகள் இருந்தாலும் மற்றவா கேட்டானா சாப்பிடலைனாலும் சாப்பிட்டாச்சா ஓ நல்லா சாப்பிட்டேன் அது மாதிரி கவலைகளை மட்டும் மற்றவாளை சிரிக்க வைக்கக்கூடிய மனசாக உங்களுக்கு எப்போ இருந்துருக்கும் அதே மாதிரி இன்றைக்கி 12 to 2 மணிக்குள்ளே நிறைய நல்ல காரியங்கள்லாம் நடக்கும் நீங்கள் எடுத்த காரியங்கள் வெற்றியாகும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்த்து பார்த்து பண்ணுவேன் அது உங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும் பேங்க் சம்மந்தமான வேலை பண சம்மந்தமான வேலை செக் சம்மந்தமான வேலை மாதம் மாதம் நீங்கள் கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள் அதாவது இன்றைக்கி வாடகையாக இருந்தாலும் சரி அதே சமயத்தில் யாருக்கேனும் பணம் கொடுக்குறதா இருந்தாலும் சரி அதெல்லாம் ரொம்ப அழகாக பார்த்து அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எதிர்பார்த்த இடத்துல பண வரவுகள் கூடி வரும் கட்டின்றிருந்த வீடு தடங்களாச்சா திருப்பியும் தொடரக்கூடிய வாய்ப்புகள் சரி எனக்கு இன்னொரு சொந்த வீடு வராதா நிச்சயம் அதுக்குண்டான முயற்சிகள் எடுங்க அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N2 நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு கடகராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு சிம்மராசி என்பர்களே அப்பப்போ யதார்த்த பயம் இருந்துருக்கும் யாருக்காவது ஒருத்தருக்கு முடியலன்னு நினச்சாப்பா அவளுக்கு முடியல அவளுக்கு முடியல எனக்கு எதாவது முடியாமல் வந்துடுமோ அப்படிங்கிற எண்ணம் மற்றவாளை வச்சு உங்களுக்கு கம்பேரே பண்ணிக்காதீங்க நிச்சயம் உங்களுக்கு எல்லா காரியங்களும் அமோகமான வெற்றி உண்டு நண்பர்கள் மூலமாக பல காரியங்களை சாதிப்பேல் சாயந்தரம் 4 to 6 மணிக்குள்ளே எடுக்கக்கூடிய முடிவுகள் சில நேரங்கள் மாற்றப்படலாம் சில நேரங்கள் நடக்காமல் போகலாம் அதையும் நினச்சி சரி இது ஒரு நல்லதுக்கு தான் இதெல்லாம் அனுபவம் தான் அடுத்தது என்னங்கிறத பார்ப்போம் சில நபர்கள் நம்ம கூடவே இருந்துட்டு டப்புன்னு அடுத்த நிலைக்கு போகும்போது பாரு என் கூட இருந்தவா தான் அவள் போயின்னு இருக்கா இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து மற்றவா போகிறோம் நம்ம ஏன் என்ன இப்படியே இருந்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கும் நீங்கள் நினச்ச காரியம் நிச்சயம் வெற்றி அடைகிறதுக்கு இறைவனுடைய வழிபாடு துணை நிற்கும் கவலையே வேண்டாம் என்றைக்குமே ஒருத்தரால் இன்னொருத்தர் அழியவே முடியாது அது இறைவனாக பார்த்து செஞ்சால் தான் உண்டு அதனால் கவலையே படாதீங்க நிச்சயம் உங்களுக்கு வெற்றி உண்டு மாற்றம் உண்டு
பின்னாடி பேசக்கூடியவா நாளைக்கு யாரா இருந்தாலும் சரி பின்னாடி உங்க பின்னாடி முன்னாடி ஒன்று பேசி பின்னாடி ஒன்று பேசக்கூடியவா அவளை பற்றிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிய வந்துடும். சிம்மராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு. அமோக பலன்களை தரும் வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, நண்பர்கள் மூலமாக பல காரியத்தை சாதிக்கக்கூடிய அற்புதமான தினம். 12 to 2 மணிக்குள்ளே இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் சொத்து பண சம்பந்தமான விஷயங்கள் பேசுவேன். உங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருக்கும். பெரிய பெரிய நபர்கள் மூலமாக பாராட்டுதல்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுவாங்க. அரசாங்க உத்தியோகத்தில் இருந்துருக்குவா பெரிய பெரிய நிலையில் இருந்துருக்குவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. தெய்வ நம்பிக்கை பூர்ணமாக இருந்துருக்கும். கணவன் மனைவி மனைவி கணவருக்காக பிரார்த்தனை பண்ணுறது கணவன் மனைவிக்காக பிரார்த்தனை பண்ணுறதுக்கு உண்டான அற்புதமான தினம். சில நபர்கள் உண்மையாகவே அவள் ரொம்ப நல்லவா அவளுக்கு ஒரு சின்ன கஷ்டம் இருக்குது நம்ம ஏதாவது ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு நினைப்பேன். நிச்சயமாக உதவி செய்வேன். சில விட்டு போன விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவேன். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறவெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு. கன்னிராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. துளாராசி என்பர்களே, சில பல தடங்கல்கள் யதார்த்தமாக வரும். அதெல்லாம் தாண்டி வந்துடுவேன். இன்னைக்கு காலையில் 8 to 10 மணிக்குள்ளே வெளிநாடு சம்மந்தமாக வேலைவாய்ப்பு சம்மந்தமாக இடமாட்டம் சம்மந்தமாக சில விஷயங்கள்லாம் தந்தையார்கிட்ட பகிர்ந்துருக்கிறது நண்பர்கள்ட்ட பகிர்ந்துக்கிறது அவங்கள்ட்ட பகிர்ந்துக்குள்ள வாய்ப்புகள் இருக்கும். யாராவது ஒருத்தருக்கு மருத்துவமனையில் இருந்துருக்கோ உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தவங்க உடல் ஆரோக்கியம் பெற்று வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கும். சில நேரங்கள் சில நல்ல விஷயங்களும் எதிர்மறையான சில செய்திகளும் கேட்கும்போது அப்போதைக்கு மன சங்கடமாக இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும். பிடித்தமான விஷயங்கள் எடுத்து பண்ணுவேல் அதன் மூலமாக திருப்திகள் வரும். ரொம்ப மன சங்கடமாக இருக்கிறவளுக்கு 2 வார்த்தை சொல்லுவேல் அது அவளுக்கு மன திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2 நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு. நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். ரிஷியராசி என்பர்களே, சில விஷயங்கள் நீங்கள் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் காரியங்களும் கொஞ்சம் தடங்களாகிடுச்சு. வேண்டாம் வேண்டாம், இது அவசரப்பட்டு பண்ண வேண்டாம், கொஞ்சம் நிதானமாகவே பண்ணுவோமே. பெரியவங்க சொல்கிறது எதுக்குமே நல்லது தான். இது வேண்டாம் மனசில் பட்டது அதுக்கு போய் இதுக்கு போய் நம்ம ரொம்ப சிரமப்பட்டு சரி யதார்த்தமாக விடுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மனசில் கொண்டு வெல். ஆனால் சில நேரங்கள் நீங்கள் யோசிக்கும் போது ரொம்ப கேர்லெஸ்ஸாக விட்டுட்டங்காட்டி தான் நம்ம இப்படி ஆகிட்டோமோ, முதலையே இது சரி பண்ணியிருக்கணும்ப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். கொஞ்சம் இந்த பார்த்துட்டுனா இந்த டைம் ட்ராவல் மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னு வச்சுனா போய் முன்னாடி போய் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு வந்துடலாம் சார் அப்படிங்கிற மாதிரி சில நகைச்சுவையான சிந்தனைகள்லாம் உங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக இருக்கும். விருச்சிகராசி அன்பர்கள், 2-3 நாள் இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்தது, மனசில் நிம்மதி வந்தது, சண்டையெல்லாம் போட்டவா திருப்பி ஒன்று சேருவா சமாதானமாக வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 8 நிறம் கருணீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. செல்வத்தை மேலும் மேலும் அதிகரிக்கும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பர்களே, சுகமான நாள். ஆனாலும் ஒரு விஷயத்தில் குழப்பங்கள் இருக்குது. என்னமோ தெரில, உட்காந்து யோசிச்துட்டே இருக்கும். மனசு ஒரு சிந்தனையிலே இருந்துருக்கு அப்படின்னு இருந்தால் யார்ட்டையும் பேசாதீங்க, முடிவெடுக்காதீங்க. தெய்வ வழிபாடு பண்ணுங்கள், தியானங்கள் பண்ணுங்கள், ரொம்ப அருமையான பலன்கள் இருக்குது. முக்கியமான கையெழுத்து போடணுமா ஒரு நாள் கழித்து பண்ணிக்கிறது நல்ல பலன்கள் இருக்கலாம். யார் கூட்டாளிகள் கூட சேர்கிறோம் அவள் என்ன பண்ணுறா அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறோமே நல்லதுக்கா கெட்டதுக்கா இல்லை அவசரப்பட்டு முடிவெடுக்கிறோமா, இந்த மாதிரி உங்களை பற்றியே நீங்கள் சிந்தனை பண்ணும்போது உங்களுக்குள்ளே சென்று அந்த சிந்தனைகள் மாற்றப்படும். ஆக இன்றைய தினத்தில் தனுராசி என்பர்களுக்கு சிந்தனை செய்து செயல்பட்டால் வெற்றிகள் நிச்சயம் உண்டு. என்றைக்குமே ஜோதிடம் அப்படிங்கிறது வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டுதல். அந்த ஜோதிடத்தை பயன்படுத்தி வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டுதலை எடுத்துகிட்டு போனோம்னா நிச்சயம் நல்ல பலன்கள் இருக்குது. நம்மளால் முடியாத வீட்டை தூக்கப்படாது, முடியாத காரியத்தை பண்ணுறது தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் கருணீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு. வெற்றி வழிபாடு. மகரராசி என்பர்களே, சில நேரங்கள் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களுக்குள்ளே தோணும். மனசுக்குள்ளே அவள் பற்றி கோபம் இருந்தாலும் பெரிய காய்ச்சிக்காமல் அப்போதைக்கு ஒரு குத்து குத்தி அந்த வார்த்தையை சொல்லி அதனால் ரொம்ப உங்கள்கிட்ட ரொம்ப சாதுரியமும் ரொம்ப அழகாக பேச்சு திறமையும் ஜாஸ்தியாக இருந்துருக்கும். எல்லா காரியங்களும் வெற்றியும் எல்லா விஷயத்தையும் பார்த்துப்போம் என்ன பெரிய இதாக அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே ஜாஸ்தியாக இருந்துருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். மகராசி என்பது எப்படியும் என்னை பார்த்து கிண்டல் கேளி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கலாம், நிச்சயம் ஒரு நாள் ஜெயிப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே தோணும். அதற்குண்டான முயற்சி எடுப்பில் நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். புதுசாக சில விஷயங்கள்லாம் மனசில் தோணிடுத்து அப்படின்னு சொன்னால் ஏன் நம்ம மனசு இப்படி கிடையாது, நம்ம இந்த நிலை கிடையாது, ஏன் தோன்றது அப்படிங்கிற ஒரு சிந்தனை உங்களையவே நீங்கள் திரும்பி பார்க்கக்கூடிய சிந்தனைகள் தோணும். அதுக்கப்புறம் இப்படி தோணப்படாது, நல்லதே நினைப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு. தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு. கும்பராசி என்பர்களே, ஒரு சில காரியங்கள்லாம் நம்ம மனசில் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இதை பண்ணணும் இது பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு போராட்டங்கள் மனசில் இருந்ததுன்னா யார்ட்டையும் ஐடியா கேட்போம். அந்த ஐடியா கேட்டோம்னா அவளும் குழப்பம் போது சொன்னா
அதுக்கப்புறம் நீங்களே முடிவெடுத்து இந்த காரியத்தை பண்ணுவீங்க. அந்த மாதிரி முடிவெடுத்த காரியம் நிறைய சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டானதாக இருந்துருக்கு. நிறைய அனுகூல்யமாகும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில நேரம் பேசக்கூடிய விஷயத்தை பெருசாக எடுத்துக்க மாட்டேன், சில நேரம் நீங்கள் பேசின விஷயத்தை அவளும் பெருசாக எடுத்துக்க மாட்டாள். மன சங்கடங்கள் இருந்தால் மாரல் சப்போர்ட் வேணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கும், அது நிச்சயம் உங்களுக்கு இருக்கக்கூடியதாக இருக்கும். சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிற வாழ்க்கை யாராவது நிறைய உதவிகள் கிடைக்கும், யாராவது ஒருத்தர் மூலமாக உதவிகள் கிடைச்சி அதன் மூலமாக குழந்தைகளுடைய படிப்பு வாழ்க்கை முன்னேற்றம் இது போன்ற சிந்தனைகள் உங்களுக்குள்ள நிறைய தோணக்கூடியதாக இருந்துருக்கும். நிறைய விஷயங்களும் உதவி செய்யணும் உதவி செய்யணும் உதவி செய்யணுங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்குள்ள இருக்கும், அதன் மூலமாக செயல்படுவீர்கள், நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என்ன ஆறு நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே, ஒரு சில விஷயங்களில் யதார்த்த சிக்கல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த சிக்கலை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக இருக்கும். சரி இந்த மாதிரி பிரச்சனை வந்துடுது, இந்த பிரச்சனைக்கு என்ன காரணமாக இருக்கும், சரி பார்ப்போம் அப்படின்னு எல்லா காரியங்களும் உங்களுக்கு தாண்டி வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் யார்கிட்ட பேசும்பொழுதும் பழகும் பொழுதும் இல்லை ஃபோனில் பேசும்பொழுதும் இல்லை ஒரு காரியத்தை எடுத்து பண்ணும்பொழுது கவனமாக பேசணும், கவனமாக பேசினா நிச்சயம் அந்த காரியங்களில் பிரச்சனைகள் ஏற்படாது இருந்துருக்கும். இதனால் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு தெரியுமா, அந்த விஷயத்தை நீங்கள் எடுக்கவே எடுக்காதீங்க. அதனால் நம்மளுக்கு நல்லது அப்படின்னா அதன் மூலமாக போனேன்னா நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் எட்டு நிறம் கருநீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவலில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் வாக்கு சாதுரியம், அதாவது நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் சில பேருக்கு நிறையா பலிக்கும். நினைப்பெல்லாம் நம்ம நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அது அப்படியே நடக்கும் இல்லையா, அதை இன்னும் மேம்படுத்துறதுக்காகவும் குழந்தைகளுடைய படிப்புக்காகவும் ஞாபக சக்தி கூட்டுறதுக்காகவும் உண்டான அற்புதமான மந்திரம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது. வாக்கு சாதுரியத்துக்குண்டான அற்புதமான மந்திரம், சுவாமிக்கு தேன் நைவேத்தியம் பண்ணி இந்த மந்திரத்தை சொல்லி அந்த தேனை நைவேத்தியம் பண்ணி அது பிரசாதமாக உட்கொண்டோம்னா ரொம்ப விசேஷம். அதே மாதிரி இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு குறைஞ்சது பார்த்துட்டுனா ஒரு 11 தடவை ஜபிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். காலையிலையும் சுவாமி பூஜை பண்ணும்போது அந்த இடத்துல உட்காந்து சொல்லலாம், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மந்திரம் சொல்லிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்கள் கொடுக்கும். ஓம் வாக் தேவி வரதா வர்யா கீர்த்தி சர்வார்த்த சாதிகா வாக் ஈஸ்வரி பிரம்ம வித்யா மகா வித்யா சுஷோபனா. இந்த மந்திரத்தை ஜபிச்சு பாருங்க, ரொம்ப விசேஷமான பலன்கள் கொடுக்கும். வாக்கு சாதுரியம் பெறுவோம். நிறையா பேர் அஸ்ட்ராலஜர்ஸாக இருந்துருப்பேன், நிறையா பேர் பிறர் ஏதாவது ஒரு மன கஷ்டத்தில் சொல்கிறாளா அவளுக்கு நம்ம சொல்கிற காரியங்கள் பலிக்கக்கூடியதாக இருக்கும் இல்லையா, அதுக்கு இந்த மந்திரம் ரொம்ப விசேஷம். அழகாக எழுதி வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லிக்கோங்க, ரொம்ப நல்ல பலன்கள் கொடுக்கும். அது குழந்தைகளுக்கும் ஞாபக சக்திக்கும் படிப்புக்கும் ரொம்ப விசேஷமான மந்திரம். ஆக இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தை நம்ம பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷையர். மனசில் எத்தனையோ கஷ்டங்கள் இருக்குது, என்ன பண்ணணும்னு தெரியல, இந்த யோசனை அந்த யோசனை, கவலையே படாதீங்க. முருகப்பெருமான வேண்டுங்க, எல்லா காரியங்களும் வெற்றியாகும். வேல் 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 முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரம். நன்றி.